வாங்க இந்த கோதுமை மாவை எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஹலோ, வெல்கம் டு ஆல்ரவுண்டர் அம்மம்மா சேனல். நம்ம வந்து பாக்கெட்டில் கோதுமை மாவு வாங்குறதோட இந்த மாதிரி லூஸில் கோதுமை முழு கோதுமையை வாங்கி நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசணுங்க. அலசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு வடியில் வந்து வடிகட்டிட்டுங்க. கொஞ்ச நேரம் வடிகட்டி இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போங்க. இந்த மாதிரி கோதுமை தண்ணியை வடிய வச்சுருக்கேங்க. வடிய வச்ச உடனே நம்ம வெயிலில் காய வைப்போம், கொஞ்சம் வடிஞ்சு காயட்டும். இப்போ நம்மளோட கோதுமை நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சுங்க. இதை இப்போ நம்ம வெயிலில் கொண்டு போய் காய போடும். வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கிறோம். நம்ம கழுவி வச்ச கோதுமை இப்படி காய போட்டுக்கோங்க. நல்லா காஞ்ச உடனே எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போங்க. இது வந்து கழுவி காய வச்ச கோதுமைங்க. இது கூட நான் கொஞ்சமாக கம்பு சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு அரை கிலோ கால் கிலோ கம்பு சேர்க்கலாங்க, நம்ம இஷ்டங்க. இந்த கம்பையும் இதோட போட்டுட்டு அதே மாதிரி கேப்பையும் போட்டிருக்கேங்க. ஒரு கப்பு கம்பு, ஒரு கப்பு கேப்பங்க. இதெல்லாம் கழுவி இது நல்லா காய வச்சுருக்காங்க. கோதுமையும் கழுவி காய வச்சுதான். இல்லை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைப்போங்க. இந்த மாதிரி துணி போட்டு இப்படி மூடி வச்சிட்டோம்னா காக்கா குருவி எதுவும் கொத்தாதுங்க. இப்போ நான் மூடிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மூடி வெயிலில் வச்சிட்டோம்னா எதுவும் தூசிப்படாது, காக்கா குருவி புறா எதுவும் கொத்தாதுங்க. அதுக்கு தாங்க இந்த மாதிரி மூடியிருக்கேன். இந்த கோதுமையை காய வச்சு அரைச்சி இந்த மாவில் சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய இந்த கோதுமை மாவு அரைக்கிற மெத்தட் பிடிச்சிருச்சா என்னோடய மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.